உங்களது காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க காதல் வாழ்க்கையில திடீர்னு சில அதிர்ஷ்டகரமான மூலமாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் அதிகரிக்கும், உங்களது ஏக்கங்கள் தீரும், கனவுகள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமாகவே இருக்கோம். உங்கள் நலன்னு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்றைய தினத்திற்கான நமது ராசி பலன்களை பிரத்யேகமாக நம்ம இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். மறக்காம நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நண்பர்களே, இன்றைய தினத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செஞ்சால் நமக்கு நல்லது, எல்லா விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க. அனைவரும் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று இறைவன் பரிபூர்ண அருளையும் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினம் மே மாதம் 8ஆம் தேதி 2022 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ்ல வந்து சுபகிருத வருடம். சித்திரை மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பறை சுபமுகூர்த்த நாளுங்க. கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு லாபஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று சிறப்பாக நிலையில் உள்ளார். ராசி அதிபதியும் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் நீங்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. சில முக்கிய விஐபிகள், முக்கிய புள்ளிகள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களது முன்னேற்றத்திற்கு. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அவர்கள் மூலமாக, அவர்கள் உதவி கிடைப்பதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியை இன்றைய தினம் அனுபவிக்க முடியுங்க. ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தில் மிகச்சிறப்பான நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. சின்ன சின்ன நோய்கள் உங்களுக்கு இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமும் உங்களது ஆரோக்கியத்தில் இன்னைக்கு இருக்கும். இந்த தினம் அலுவலகத்தில் பணிபுரியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்த நல்ல செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க. பதவி உயர்வுகள் இன்றைய தினம் கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் குறித்த நல்ல செய்திகள் உங்களது அலுவலகத்திலிருந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இன்றைக்கு இருக்குங்க. இன்றைக்கு உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக, உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் இருக்குங்க. இன்றைக்கி உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களது குணம் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு உங்களை மகிழ் சந்தோஷமாக வச்சுருக்க முயற்சி செய்வாங்க. எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு, உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக அதிக நன்மைகள் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் இதுவரை இருந்து வந்திருந்தால் கண்டிப்பாக அது இப்போது சீராகி ஒரு சிறப்பான நிலையில் உங்களது உடல் முன்னேற்றம் முன்னேறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல யோகம் இன்றைக்கு இருக்குங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு தன லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை உங்களது வியாபாரத்தில் இருக்கும். பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வசூல் செய்யலாம். அனைத்து விதமான பழைய பாக்கிகளும் வசூல் செய்து வர வேண்டிய தொகையை அவுட்ஸ்டாண்டிங்கை நீங்கள் ஜீரோ செய்து கொள்ள ஒரு நல்ல ஒரு தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுங்க. எனவே நீங்கள் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு உங்களது பழைய பாக்கிகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. இங்கே கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கனாலே பழைய பாக்கிகள் வசூலாகும். அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் வரவுகள் அதிகரிக்கும். அதுவே இன்றைய தினம் நீங்கள் அந்த வரவுகள் மூலமாக உங்களது கரைந்து போன சில சேமிப்புகளை மீண்டும் ஈடுகட்டக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருந்தாலும் சேமிப்பு குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. இன்றைய தினம் பொழுதுபோக்கு மற்றும் மனம் உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகள் நிரம்பிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சில முக்கியமான வேலைகள் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுனால தடைப்பட்டாலும் அது சரியாகிவிடும் என்பதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் சில அப்செட் ஆகக்கூடிய வகையில், மற்றவர்கள் புண்படக்கூடிய வகையில் நீங்கள் எந்த விதமான வார்த்தைகளையும் பேசிவிட வேண்டாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலுடன் எதிர்பாராத திடீரென்ற ரொமான்டிக் அனுபவம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையும். மற்றவர்கள் சமாதானம் செய்த முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டால் நல்ல பலன்கள் இன்றைக்கு கிடைக்குங்க. எந்த விதமான சமாதான முயற்சிகளும் இன்றைய தினம் சிறப்பாக கை கொடுக்குங்கிறதுனால நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களது வேதனைகள் எல்லாத்தையுமே ஒரு நொடிப்பகுதியில் தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு தினமாக இன்றைக்கி அமைத்து தருவாருங்க. எனவே கடந்த காலத்தின் நாட்கள், கஷ்டத்தின் நாட்கள் இப்பொழுது முடிந்துவிட்டன. இப்பொழுது உங்களது வாழ்க்கைக்கு புதிய திசையை வழங்குவது பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எனவே அதன் மூலமாக உங்களது இல்வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக நல்ல பலன்களை பெற நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள முடியுங்க. எனவே கட்டாயமாக குடும்ப நலன் கருதி அனைத்து முறைகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சியோட வண்ணம் கிரீன் கலர் உங்களுக்கு இன்றைக்கி லக்கியஸ்ட் கலராக அமைங்க, பச்சை கலர். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 9 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைங்க. நண்பர்களே, நான் தினமுமே நம்ம வீடியோ பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை பற்றி ஏற்கனவே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இல்லை அனைத்து நல்லவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. ஆனாலும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே இருக்குது. கண்டிப்பாக வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுதுங்க. அதனால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களில் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க. புதிய ஐடியாஸ், புதிய யோசனைகள் அனைத்துமே இன்றைக்கி உங்களுக்கு புதுசாக அதிக சிந்தனைகள் அதிகமாக உதயமாகக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமையப்பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் புதிய விதமான எண்ணங்களால் புதிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யலாம். இன்றைய தினம் இழந்த சில பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இன்றைய இதுவரை உங்களுக்கு இழந்த பொருட்களை மீட்பதற்கான நல்ல ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸியல் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான சாதகமான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. எனவே உங்களது அலுவலகத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நல்ல ஒரு பலன்கள் இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவியிடையே இதுவரை இருந்து வந்திருந்த துன்பங்கள் கஷ்டங்கள் ஆகியவை கருத்து வேறுபாடுகள் ஆகியவை கண்டிப்பாக இன்றைக்கு குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் அன்பு அதிகரிக்கும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக காணப்படுவீங்க. மேலும் இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. அதன் மூலமாக நீண்ட நாள் இயக்கங்கள் உங்களுக்கு தீரும். கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் விரும்பிய பொருட்களை ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்துருப்பீங்க, இந்த பொருளை வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு. ஆனாலும் அது ஒரு மனக்குறையாகவே வாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இதுவரை இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க. எனவே மகிழ்ச்சியான தினமாக உங்களுக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நமது வீடியோக்கள் உங்களுக்கு தினமும் வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தினமும் நம்ம வீடியோவை மிஸ் செய்யாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம துலாம் டுடே ரசிபிலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்பொழுது தான் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் சுட சுட நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடச்சிடும். எனவே வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.